Good morning students. Hope all are fine. Today we are going to study about air. Air na enna theriyuma? Air na kaatru. So kaatru illamal inda ulagathila yaaraluvume vaala mudiyadhu. Illaya? So today we are going to study about the importance of air. Then air is a mixture. Then composition and components of air. Okay, so first of all, what is the importance of air? Air oda mukkiyam kaatrude mukkiyathuvam enna ningale ungalku nalla theriyum namakku vandu kaatru illamal inda ulagathila endha uyirinathalaiyum vaala mudiyadhu. Rendavathu kaatrunala dhaan nammude iyarkaiye அழக சுழன்று கொண்டு இருக்கிறது. அதனால் ஏர் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒரு காரணி, சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் இஸ் அ மிக்சர். மிக்சர்னால் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? மிக்சர்னால் என்ன நல்லா இருக்கும், அதில் காரப்பூந்தி இருக்கும், கடலை இருக்கும், ஓம பொறி இருக்கும், எல்லாமே கலந்துருக்கும் இல்லையா? அதை தான் மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ காற்று கூட வந்து ஒரு மிக்சர் தான். Mixture of gases. Mixture of gases. So, அந்த ஏரில் என்னென்ன கேஸஸ் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அப்படின்ற ரெண்டு கேஸும் கூட கலந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் அண்ட் காம்போனன்ஸ் ஆஃப் ஏர். காம்போசிஷன்னா அந்த ஒவ்வொரு கேஸும் எத்தனை சதவீதம் காற்றில் இருக்கு அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர்? 0.03%. ரொம்ப கம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கன் அண்ட் அதர் கேஸஸ். அதர் கேஸஸ்னால் மிஸ் சொன்னோம் இல்லையா, ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் அதுவும் சேர்ந்து. ஸோ அதோட அளவு எவ்வளோ காற்றுல அப்படின்னு பார்த்தோம்னா 0.07%. அடுத்து ஆக்சிஜன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21%. அடுத்து நைட்ரஜன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78%. ஸோ இதில் இருக்கிறதுலேயே எந்த கேஸ் ரொம்ப அதிகமாக காற்றுல இருக்கு, ஏரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் 78% இருக்கு. ஓகேவா? ஸோ இத்தனை கேஸஸும் கலந்தது தான் காற்று. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. பட் விதவுட் ஏர் நோ ஒன் கேன் லிவ் இன் திஸ் அர்த். சரியா? அப்போ அந்த ஏரை வந்து நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும்? ஏன்னா இப்போ நம்ம அம்மாலாம் கோல்டெல்லாம் வாங்குறாங்க வீட்டில், அப்படியே தூக்கி போட்டு வைக்கிறாங்களா? இல்லை இல்லை, இதுதான் அது விலை உயர்ந்த பொருள் இல்லையா? ஸோ காஸ்ட்லி திங்ஸ் வி ஆல்வேஸ் கீப் இட் சேஃப். ஸோ அதே போல் தான் ஏர் இஸ் ஆல்சோ வெரி வெரி காஸ்ட்லி அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அவர் லைஃப். ஸோ அந்த ஏரை வந்து நம்ம நல்லபடியாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். எப்படி பாதுகாப்பாக வைக்கிறதுனா, வி ஷுட் நாட் யூஸ் லாட் ஆஃப் வி ஷுட் நாட் பேர்ன் திங்ஸ், ஸ்மோக், டஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏரை வந்து பொல்யூட் பண்ணும். பொல்யூட் அப்படின்றது வந்து மாசுபடுதல். அந்த மாசுபட்ட ஏர் நாம் சுவாசிக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத நோய்கள் எல்லாம் வரும், சரியா? குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், வீசிங், காஃப், இந்த மாதிரி மூச்சு விடுறதுல கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஏரை பொல்யூட் பண்ணும் பொழுது தான் அது வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு உடல் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரை வந்து பாதுகாக்கணும். பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப வெஹிக்கிள்ஸை வந்து பக்கத்தில் இருக்க இடத்துக்கெலாம் வந்து வெஹிக்கிள்ஸில் போகாமல் நம்ம நடந்து போகலாம். அதெல்லாம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் சொல்லணும், சரியா? ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் வி ஸ்டடி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ.